உபத்திரவ காலம் முடிவடைந்து விட்டதா? இனிமேல்தான் வரப்போகிறதா? இது குறித்து போதகர் கூறும் தகவல் என்ன என்பது பற்றி நாம் பார்ப்போம். உபத்திரவ காலம் முடிவடைந்து விட்டதா, இனிமேல்தான் வரப்போகிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உபத்திரவ காலத்தை குறித்து சில பல கருத்துக்கள் இருக்கு. அதாவது ப்ரீ ட்ரிபுலேஷன், மிட் ட்ரிபுலேஷன், போஸ்ட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உபத்திரவ காலம் நமக்கு முடிஞ்சு இப்போ நாம எல்லாம் சொல்கிறோம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் அப்படின்னு. ஒரு குரூப் சொல்லுவாங்க அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் நடுவில் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும்னு. இன்னொருத்தர் சொல்லுவாங்க 7 வருஷம் உபத்திரவத்தில் சபை இங்கே இருக்கோ, அது முடிஞ்ச பிறகுதான் அது சபை எடுத்துக்கொள்ளப்படும். இந்த 3 பேருமே 3 விதமான கருத்துக்களை கொண்டவர்கள். அதற்கான வசனங்களை அவர்களுடைய வியூவில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வியூ படி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் உபத்திரம் வரும். நாம் ஏற்கனவே இதற்கு பல சீடிகளில் பல செய்திகளில் இதற்கான விளக்கங்களை வசன ஆதாரத்தோடு கூட கொடுத்துருக்குறோம். வெரி சிம்பிளாக இருக்கணும்னா மன்னிப்பும் தண்டனையும் ஒன்றாக இருக்க முடியாது. ஒன்று மன்னிப்பு, இல்லை தண்டனை. இந்த கிருபையின் காலம் மன்னிப்பு, நியாயப்பிரமாண காலம் தண்டனை. அப்படி இருக்கும்போது அந்த தண்டனை காலமும் இப்போ மன்னிக்கிற காலமும் ஒன்றாக செயல்பட முடியாது. எனவே இந்த மன்னிக்கிற பிரமாணம் முடிஞ்சாதான் தண்டிக்கிற பிரமாணம் வரும். ஸோ எனவே அந்த உபத்திரவ காலம் இனிமேல் தான் வரப்போகுது. இப்போ உபத்திரவ காலம், அப்போ இப்போ இருக்கிற உபத்திரவம் எல்லாம் இது சபைக்கான உபத்திரவம். சிம்மன சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை உபத்திரவத்துக்கு நடுவே நடத்துவேன், உன்னை உபத்திரவப்படுத்தவர்கள் மரண பரியந்தம் உண்மையாக இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ சபைக்கான உபத்திரவம், இந்த உபத்திரவம் வேறு, வரப்போகிற உபத்திரவம் வேறு. அதான் கடைசி உபத்திரவம். எனவே உபத்திரவ காலம் இனிமேல் தான் வரப்போகிறது.